இன்னும் ஒண்ணுங்க, கால்குலஸ். அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். கால்குலஸ் கண்டுபிடிச்சது விஷயம், அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரிக் பிளேட் வச்சுருக்கேன், 100 வோல்ட் கொடுக்குறேன் 2க்கும். இந்த பிளேட்டுக்குள்ளார ஒரு ஃபீல்டு இருக்கும், அதாவது ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்கும். அது வந்து பேரலாக இருக்கும். அந்த ஃபீல்டு ஒரே தான் இருக்கும், இங்கேருந்து தொடங்கினா எல்லா இடத்துலையும் ஒரே தான் இருக்கும். இந்த பொட்டென்ஷியல் என்னன்னா, அந்த ஃபீல்டை அந்த டிஸ்டன்ஸால் பெருக்கணும், அதான் பொட்டென்ஷியல். ஃபீல்டு இ இன்ட்டு டி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ், இப்படி வருதுங்களா? இது சுலபமாக போட்டுடலாம், இதை யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கிராவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இது சென்ட்ரல் ஃபோர்ஸ். இங்கேருந்து இந்த கிராவிட்டி அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த கிராவிட்டி இன்டென்சிட்டி இங்கே இருக்குதுன்னா, தூரம் போகும்போது பெரிய கோளாயிடுது, அந்த ஃபோர்ஸ் டென்சிட்டி குறைஞ்சிருமா, அந்த இது குறைஞ்சிரும் இல்லைங்களா, குறைய போகுது. இப்போ ஒரு ராக்கெட், அவர் விஷ்ணு ராக்கெட் விட்டாட்டுறதுக்கு இதாங்க ஒரு முக்கியமானது. நீ கிராவிடேஷன் ஈக்குவேஷன் யார் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் ராக்கெட் விட முடியும். ஆச்சுங்களா, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கிருஷ்ணன் பிறந்த ஊரை கண்டுபிடிச்சேன், திண்டுக்கல் செம்பட்டிக்கு பக்கத்தில் இருந்தாங்க கிருஷ்ணன் பிறந்த ஊர். இதுக்கு ஒரு குழு நான் சொல்றேன், இது மாதிரி சினிமாவில் எல்லாத்தையுமே கடத்துறான். முதல்ல நாங்கள் சினிமாவெல்லாம் மேற்கோள் காட்டும் போது வேணும்னே குறை சொல்லணும்னு நிறைய பேர், நீ என்ன சினிமாவெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நீ போய் சீரியஸா எடுத்துக்கிறியேன்னு சொன்னாங்க. அது கிடையாதுங்க, எல்லா படங்களும் இப்ப மாயன் படம் விரும்புகிறது. மாயன் படத்துல நீங்களும் டீகோட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பச்சையா அர்ஜுன் டிராஃப்ட்னு ஓடுறான். ஏன் அந்த கேரக்டருக்கு அர்ஜுன் பேர் வைக்கணும்? ஏன் செஸ் கண்டுபிடிச்சது கிருஷ்ணய்யா, செஸ் கேம் இருக்குல்ல, அது கண்டுபிடிச்ச கிருஷ்ணன். இப்ப 8x8 இருக்கு, ஆனா அப்ப 7x7 ஆசீர்வாதம் ஆச்சுங்களா. இப்ப ராணி கிடையாது நம்மளதுல, குதிரை வீரன் கிடையாது, அதுல வந்து இரவு ஒற்றன். இந்த இரவு ஒற்றன் எடுத்துதான் நைட்ன்றத நைட்னு போட்டுட்டான். அது குதிரை வீரனா போட்ட பரசுராமல், புரிதுங்களா? ராணி வந்து துர்கை மாத்திட்டான். நம்முடைய செஸ் கேம் வந்து கிருஷ்ணன் உருவாக்குனது ஒரு பார் கேம், மகாபாரத போர் நடந்தது பத்தி. அதுல வந்து 7x7 தான் அது. அதுல ராஜா இருப்பாரு, மந்திரி, இது ஒற்றர்கள், அப்புறம் வந்து இன்னும் யார் இருப்பாங்க, யானைப்படை, அவ்வளோ முன்னால சிப்பாய்கள். இதுதான் நம்ம கிருஷ்ணன் கண்டுபிடிச்சது. இது அந்த மாயன் படத்துல முதல் சீனே அதுதான். அது மட்டும் இல்லைன்னா, அர்ஜுன் கேரக்டர், அந்த கேரக்டர் பேர் அர்ஜுன். அவன் வந்து செஸ் போர்ட பார்க்காமே விளையாடுவான். ஏபிசிடி 7, இந்த B5 to C6 அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் மாத்திக்கிட்டு இருப்பான் செஸ் போர்ட பார்க்க. அப்படின்னா அர்ஜுனுக்கு செஸ் போர்டை பார்க்காம விளையாடுற அளவுக்கு திறமை இருக்குன்னா யாருங்க? அவன் கிருஷ்ணன் கூட இருந்து அர்ஜுன் அவன் ஆச்சுங்களா. இன்னும் ஒண்ணு, அவன் விளையாடிட்டு இருக்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பென்சில்லையே அந்த ராஜா ராணி எல்லாம் கார் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பென்சில் இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜா உருவம், அந்த எலிஃபென்ட்டு, இதெல்லாம் கார் பண்ணிக்கிட்டே விளையாடிட்டு இருப்பான். இதுதாங்க சிம்பாலிசம். செஸ் கேமை உருவாக்குறதே கிருஷ்ணனும் இது அர்ஜுனா இவங்க தான், அந்த டீம் தான், பஞ்சபாண்டியர் தான். இதெல்லாம் தான் வரலாறு, இதுதான் சினிமாவில் கடத்துறாங்க. இப்போ நிறைய ஆங்கில படங்கள், எல்லா உலகத்தில் எல்லா மொழி படங்கள்லையும் நம்ம விஷயம்தான் வருது. இப்போ கார்த்திகேயா 1 and 2 தெலுங்கில் எடுத்தாங்க படம், அதில் வந்து கிருஷ்ணனை பற்றிய படம், முருகனை பற்றிய படம் தான். ஸோ திரைப்படங்கள்லாம் வச்சுருக்காங்க, இங்கே இருக்கிற பிரதமர்களுக்கெல்லாம் நம்முடைய எல்லாமும் தெரியுங்க. ஆனால் இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம காது கெட்டாம பாத்துட்டோம் பாத்தீங்களா, கடைசியில நம்மளே வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிட்டு நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா கதையிலுமே ஒரு சிம்பாலிசம் இருக்கும், எல்லாமே நம்மள அவங்களுக்கு பிடிக்காது, தமிழர்களை பிடிக்காது, உலகத்துல யாரையுமே யூதர்களை தவிர யாருமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அதுல குறிப்பா நாம தான், நம்ம வந்து தொடர்ந்து இப்ப நம்மள அழிக்க முடியாதுங்க. நம்ம கடவுள்னா ஏதோ வந்து இல்ல, நம்மளை விட்டுட்டாங்க நினைக்காதீங்க. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நீங்க என்ன வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க இத்தனை வருஷமா, இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு அப்புறம் நாம இன்னும் ஒரு தமிழரா இருக்கணும்னா நமது கடவுளருடைய அருள் நம்மகிட்ட இருந்துதான் இருக்குது. ஆனா இப்ப அது வேறு விதமா பரிணமிக்குது. நம்முடைய மீட்சி வெகு விரைவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த 3 வருஷத்துல இருந்தாலும் வேப்ப இல்லை. ஏன்னா வந்து அறிவு புரட்சின்றது வந்து அப்படியே பூமுன்னு ஆட்டம் பாம்பால் வெடிக்கும். இப்போ அணு ஆட்டம் பாம்பு எப்படி வெடிக்குதுன்னா,
ஒரு நியூட்ரான் வந்து அந்த யுரேனியஸ் தகர்த்துச்சுன்னா அதில் ஒரு மூணு நியூட்ரான் அதுலேருந்து வரும். அது மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு ஆட்டத்தை போய் தொடும். அதுதான் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, அணுகுண்டில் அதுக்கு நிறைய தொழில்நுட்பம்லாம் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்லாத மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த நம்ம டெட்டனேட் பண்ணும்போது சாதாரண ஒரு குண்டு அதை கம்ப்ரஸ் பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணும்போது அது கிரிட்டிக்கல் மாஸை தாண்டும் போது டும்னு வெடிக்கும். ஆச்சுங்களா, அந்த இதுதான் அது. அப்போ அந்த நீங்கள் அந்த ஒரு மூணு பேர் மூணு, அந்த மூணு பேர் இன்னும் மூணு பேருக்கு, அந்த பேர் மூணு பேருன்னா தி எக்ஸ்போனென்ஷியல் ஃபெனாமெனன், பாம்பு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அதனால தான் என்ன, நம்முடைய பரப்புரைகளை நீங்கள் எல்லாருக்கும் மேலே பேர் சொல்ல, நீங்கள் ரெண்டு மூணு பேர் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண, அவங்க ரெண்டு மூணு பேர் சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் போதும் ஒரு பெரிய ஒரு ஒரு அமைதி புரட்சி உண்டாக. நான் வாக்கு செலுத்தி வெளிப்பதற்கு ஜெயிப்பதற்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. அது வந்து நாம தான் செய்ய போறோம். வேறு எந்த இயக்கமோ வேறு எந்த கட்சியோ தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போவதில்லை. நான் வந்து கடந்த 4 வருடமாக எனக்கு அதுக்கு நிறைய இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை தொடங்க வேணாம் தொடங்க வேணான்ட்டு இருந்தேன். அது வந்து நான் வந்து இப்போதான் 11 வருஷமாக நான் கடவுள் இந்த நம்பிக்கைக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு அக்னாஸ்டிக், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது முட்டாள்தனம். ஆனால் இப்போதான் வந்து நான் வந்து அந்த இன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, 3:30 மணிக்கு எனக்கு ஒரு ரெவலேஷன் வந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த கதையை முழுசாக டீகோட் பண்ணேன் நான். ஆச்சுங்களா, ஸோ அப்போ இது ஒன்று ஒன்றுமே எனக்கு என்ன சொல்லுதுன்னா நாம தான் அதை பண்ண போகிறோம். நான் எப்போ சோர்ந்துருக்கிறேனோ அப்போ எனக்கு இறை வந்து என்னை வந்து இது பண்ணுறப்ப நீ பண்ண போகிறதில்ல, நீயா பண்ண போகிறதில்ல, எனக்கு பயமாக இருந்தது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நாம நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தேன். அப்போ எனக்கு நடத்துகிற ஃபார்முலா கொடுத்துட்டு இருக்கிறாங்க எனக்கு தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள்லாம் பாருங்க வந்துருக்கீங்க. இது வர வேண்டியது கொஞ்சம் குறவாக தான் இருக்குது, எதிர்பார்த்து கொஞ்சம் குறவாக இருந்திருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துருவாங்க அவங்க, ஏன்னா நான் எடுக்கிற வேலையினுடைய அந்த கெப்பாசிட்டி அது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மகிட்ட வந்து சேருவாங்க. நம்ம பிறப்போகிறோம், வெற்றி அடைய போகிறோம், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நாம தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற சக்தி. இன்னொன்று, நாம தான் இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சக்தி. ஏன்னா உலகத்தை புரியாமல் நாம் வெற்றி பெற முடியாது. யாரோட போராடுறோம், அவன் யார், அவனுடைய அவனுடைய வீக்னஸ் என்ன, அவனுடைய இது என்னன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். இந்த வகுப்புகள் அதுக்கு தான். ஆச்சுங்களா, இப்போ எனக்கு கிடைக்கிற ரெவலேஷனை நான் எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இதே தான் நான் பண்ணுறது இல்லைங்க, இது நடக்கணும்னு இருக்கு, அது நடக்குது. இப்போ நம்ம ஒரு கருவியாக இருக்கோம், அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு.